ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்னா, பிளான்லாம் எதுவும் பண்ணலை. எனக்கு திடீர்னு கொத்து பரோட்டா சாப்பிடணும்னு தோணுச்சு. சரி ஓகே, இதுக்கு வந்து மாவு பிணைஞ்சு அதுக்கு சால்னா வச்சு செய்யறதுக்கு ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸாக இருக்கும். அதனால் நான் என்ன யோசிச்சேன்னா, என்னோடய தம்பியை வந்துட்டு ஹோட்டல்லையே பரோட்டா வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். அந்த பரோட்டா மூணு பரோட்டாவும் சால்னா கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். அதை வச்சுட்டு நானே வீட்டில் வெங்காய தக்காளி எல்லாம் போட்டு எப்படி நான் கொத்து பரோட்டா வீட்டில் செய்கிறேன்றது. இப்போ நம்ம கொத்து பரோட்டா செய்கிறதுக்காக இந்த நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தோசைக்கல்லையே யூஸ் பண்ணலாம். இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம். நம்ம இப்போது இந்த திடீர்னு ஏன் இந்த கொத்து பரோட்டா சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா தெரியல. ஆனால் பரோட்டா மாவுக்கு பிணைஞ்சு அதை ஊற வச்சு அதை சுட்டு எடுத்து அதில் குழம்பு செய்யறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஆனால் எனக்கு பரோட்டா வச்சு இப்போ நான் கொத்து பரோட்டா வீட்டிலேயே செய்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இப்போ மூணு பரோட்டா தான் செய்ய போகிறேன். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைமில் வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை வந்து சேர்த்திருக்கிறேன். இது வந்து குட்டி வெங்காயம், மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் மூணு பரோட்டா தான் எடுத்திருக்கேன், அதனால் குட்டி சைஸில் மூணு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வந்து ஒரு தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். குட்டி சைஸ் தக்காளி தான் நான் எல்லாமே எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். கூட வந்து கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த பரோட்டாவை இந்த மாதிரி உதிரிய பொடிய பிச்சு போட்டு வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து முட்டை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் ஆட் பண்ணுறேன்னா, இதை ஆட் பண்ண பிறகு முட்டை போட்டாலும் இதோட நல்லா வந்து கலந்து வரும். அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதை போட்டுக்கலாம். இதை வந்து ஒரு பெரட்டு பெரட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, கடையிலலாம் வந்துட்டு கம்மியாக முட்டை தான் போடுவாங்க. ஆனால் வந்து இப்போ நம்ம தாராளமாக நாலு முட்டை சேர்த்துக்கலாம் மூணு பரோட்டாக்கு. இப்போ வந்து இந்த டைமில் வந்து நான் முட்டை ஆட் பண்ண போகிறேன். போட்ட பிறகு வந்துட்டு நம்ம அந்த பரோட்டாவும் முட்டையும் ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் இந்த முட்டையோட இந்த பரோட்டாவோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். முட்டை ஊற்றின உடனே நம்ம வந்து இந்த பரோட்டாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்க்கும்போது பரோட்டா வந்து கொஞ்சம் பிச்சு போட்டது பெருசு பெருசாக தான் இருக்கும். ஆனால் அந்த இப்போ வந்து நம்ம டம்ளரை வச்சு இதை நல்லா ரோட்டு கடையில் கொத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லா கொத்திட்டு எடுத்தோன்னா செம்மையாக இருக்கும். நம்ம கடையில் கொடுப்பாங்களா சால்னா, அதை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ முட்டை ஊற்றி ஒரு டூ ஒரு 20-30 செகண்ட் நான் உடனே நம்ம குழம்பு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம உப்புலாம் எதுவுமே ஆட் பண்ணல, இந்த குழம்புலேயே இருக்கும்ல, அதனால பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அந்த டம்ளரை வச்சு தட்டி எடுத்துக்கலாம், குத்திக்கலாம். இந்த டைம்ல இந்த மாதிரி இந்த ஷார்ப் எட்ஜா இருக்கிற மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. ஒரு கரண்டி வச்சு நல்லா கொத்து கொத்து பரோட்டாக்கும் நல்லா கொத்தும். இதுக்கே தனியா சாப்பிடணும் போலயே. ஃப்ரிட்ஜில் இருக்கிற மாதிரி டம்ளர் எடுத்தோன்னா சீக்கிரமா அந்த பரோட்டாலாம் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் அது வந்து நல்லா சின்ன சின்னதாக பண்ணிவிடும் நமக்கு. நம்ம கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிக்கலாம். கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. உங்களால் வர முடியாது,
இருந்தாலும் நான் சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு சொல்றேன், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்பதான் இருக்கு, கடையில செஞ்ச மாதிரியே இருக்கு. ஏன்னா கடையில வாங்கினதுதான் கொஞ்சம் டிங்கரிங் டிங்கரிங் வேற பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். செம்மையா இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும் போது வீட்டுல இந்த மாதிரி வாங்கி செஞ்சு பாருங்க. என்ன பண்ண போறீங்க நீ சொல்லு, நீ சொல்லுடா, நீ சொல்லுடா, அவடா யாராவது சொல்லி தொலைங்கடா. இது ரெண்டாவது கப்புடா, ஒழுங்கா சொல்லுடா. எப்படி இருக்கு மித்து குட்டி, எப்படி இருக்கு கொத்து பரோட்டா? இது எத்தனாவது பிளேட்டு? மறக்காம தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ.